சத்தியோதயம் நல்லதே நடக்கும். 2023 ஒரு வகுப்பு பொண்ணும் பார்த்தோம். என்ன வகுப்பு அப்படின்னாக்கா நீயே பிரம்மம் அப்படின்றது தான். அப்கமிங் கிளாஸை பற்றி ஒரு ப்ரீஃபாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீயே பிரம்மம். ஒரு மனுஷனுடைய ஆன்மீகத்தில் கடைசியாக தான் அவன் வந்து பார்த்தா நீயே பிரம்மம் உணர்வான். ஆனால் என்னை பொறுத்த முடியும் முதல்ல நீயே பிரம்மம் உணர்ந்தால் தான் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வருவீங்க. அகபிரம்மாஸ்மி அகபிரம்மாஸ்மி சொன்னால் நானே கடவுள்னு சொன்னால் மட்டும் பத்தாது, நான் கடவுள்ன்ற நினப்பு உள்ளே வரணும், உணர்வு வைக்கணும், அது முடியாது. பட் நீயே பிரம்மம் அப்படின்னா இந்த பிரம்மத்துடைய எல்லாமே நம்ம தான். இதை பற்றின ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் தான் நீயே பிரம்மம். எப்படி எக்ஸ்ட்ரா குரோமோசோம் சேர்ந்துச்சு, எப்படி அணுக்குள்ள அணு எப்படி உள்ள வந்துச்சு, அணு எப்படி பிரிஞ்சுது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்போடைய நோக்கம் தெரியும். நல்ல நோக்கத்துக்கு, பிறருக்கு துன்பத்தை விளைவிக்காத நோக்கத்துக்கும், தான் கெட்டு போகாத நோக்கத்துக்கும் வரணும் என்றால் அதுதான் பிறப்பின் நோக்கம். அந்த ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லக்கூடிய பயிற்சியை வந்து நீங்கள் அந்த நான் பிரம்மம் சொல்லக்கூடிய இதை வந்து புரிஞ்சுப்பீங்க. நான் தான் பிரம்மன்றது புரிஞ்சுப்பீங்க. எப்படி ஒரு பிரம்மம் பூமியை சூஸ் பண்ணிச்சு, இந்த பூமி எப்படி வந்தது, இந்த பூமிக்குள்ளே நம்ம ஏன் வந்திருக்கோம், இதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, எதுக்காக வந்தோம், எதையெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு நீயே பிரம்மன்ற கிளாஸ்.